வலமைக்கு திரும்பும் பாரிஸ் பிராந்தியம் போலீசாரின் ஓட்டையில் தலைதெறிக்க ஓடும் இளைஞர்கள் பாரிஸ் பிராந்தியத்தில் தீவிரமடைந்திருந்த வன்முறை சம்பவங்கள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி அல்ஜீரியாவை பூர்வீகமாக கொண்டு இளைஞன் கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறைகள் வடித்திருந்தன இந்த நிலையில் உடன் வன்முறைகளை நிறுத்துமாறும் அவரின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று உயிரிழந்த இளைஞனின் பாட்டி ஆர்ப்பாட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து தீவிரமடைந்த ஆர்ப்பாட்டம் பெருமளவில் தனித்துள்ளதாக தெரிய வன்முறைகளில் ஈடுபட்ட ஈடுபட்டர் வீடு திரும்பியுள்ளனர் எனினும் பாரிய வன்முறைகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டுள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி பல இடங்களில் பதுங்கியிருக்கும் இளைஞர் யுவதிகளை போலீசார் கைது செய்யும் காட்சிகளை பிரெஞ்சு ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன இடைவேளை ஐந்தாவது நாளாகவும் நேற்றும் வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது பாரிஸில் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சோம்ஸ் எலிசி பகுதியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததை அடுத்து வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன ஜூர்மான் பகுதியில் சில வன்முறை சம்பவங்கள் பதிவாகின காவல்துறையினர் கண்ணீர் புகை வீசி தாக்குதல் நடத்தியிருந்தனர் நேற்றைய இரவில் பாதுகாப்புக்காக ஜந்தாமினர் மற்றும் போலீசார் என்று மொத்தமாக நாற்பத்தி அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் நாட்டில் நாற்பத்தி போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படை அணி திரட்டப்பட்டுள்ள நிலையில் நேற்று நிலைமை அமைதியாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் செயற்பாடுகளை அவதானிக்க முடிந்ததாக அவ்வாறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இயன்ற அனைத்து முயற்சிகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தமது அமைச்சரவையிடம் கூறியுள்ளார் அவர் நாடாளுமன்ற தலைவர்களையும் ஆர்ப்பாட்டங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள நகரங்களின் இருநூற்று இருபதுக்கும் அதிகமான மேயர்களையும் சந்திக்கவுள்ளார்